பார்ப்பன கொலை வெறிக்கு காந்தியார் வலிகடா ஆன நாள். வலிகடான்னு சொல்லப்படாதா, பார்ப்பன கொலை வெறிக்குன்னு சொல்லணுமா? நாத்துராம் கோட்சே மராட்டிய மாநிலத்தை சேர்ந்த சித்பவன் பார்ப்பனர். சித்பவன் பிராப்பனர் அப்படிங்கிற சொல்லிட்டா, அவன் பிராமணா அப்படிங்கறத மென்ஷன் பண்றான். காந்தியாரின் மறைவு பற்றிய வரலாறு RSS இல்லாமல் முழுமை பெற முடியாது. இதை கேட்டதுக்கு அப்புறமாவும் உங்க மனசை இறங்கலையா? RSSக்கு காந்தியோட படுகொலையில தொடர்பு இருக்கப்படாது அப்படிங்கறத வரலாற்றுல இருந்து மறைக்கணும் இல்லையா? சாஸ்திரத்தை மீறிட்டோம், எவ்வளோ அட்வான்ஸாக திங்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து பிற்போக்காளர்கள்னு சொல்கிறேன்ல, அதுதான் இன்றைக்கி வருத்தமாக இருக்குது. காந்தியை சுட்டு கொண்டதை விட பிராமணர்கள் வந்து பிற்போக்கானவர்கள் சொன்னால் தான் மனசு வருத்தம். காந்தியடிகளை பார்ப்பனர்கள் கொலை செய்து விட்டார்களே என்ற ஆத்திரத்தில் பார்ப்பனர்களின் வீடுகள் தாக்கப்பட்டன. பார்ப்பனர்களின் கல்வி நிலையங்கள் தீ வைத்து கொளுத்தப்பட்டன. காந்தியாரை சுட்டு கொண்டதுக்கு பிராமணாலாம் காரணங்கிறது கண்டுபிடிச்சு இந்த நான் பிராமின்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணியிருக்கா. அதை படிக்கும் போது தான் ரொம்ப வேதனையாக இருக்கு. துக்கம் தொண்டை அடைக்கிறது. காந்தியார் கொலையில் அரை டஜன் பார்ப்பனர்கள் தொடர்பு கொண்டிருந்தார்கள். பிராமணாலாம் ஒரு ஈ எறும்புக்கு கூட துரோகம் செய்யாதவா. பிராமணானா ரொம்ப சாஃப்டானவா அப்படின்லாம் இருக்குது. அதை நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணினேன். ப்ளீஸ் இந்த மாதிரியெல்லாம் எழுதி மனசு நோகடிக்காதீங்க. பாருங்க, நாத்துராம் கோட்ஸையெல்லாம் இருந்த அமைப்பு, அதை போய் பேன் பண்ணலாமா? இந்த இத்தனோண்டு பறவை மேலே சாவர்கர் ஏறி உட்காந்துட்டு இந்த பாரதத்தையே சுற்றி சுற்றி வந்தார்னு எழுதியிருக்கு. அதை எல்லாருமே நம்பினான். தயவு செய்து நீங்களும் நம்புங்க. 21st century இவ்வளோ பொய் சொல்கிறவா 2000 வருஷமாக எவ்வளோ பொய் சொல்லியிருப்பான்லாம் உங்களுக்கு கேள்வி வரப்படாது. அப்பா நான் இன்ஜினியரிங் பாஸ் ஆகிட்டேங்கப்பா. ஓ சூப்பர்ப்பா. அப்புறம் என்ன அடுத்து? அப்படியே வேலை கல்யாணம்னு சரி. ஐஏஎஸ் படிக்கணும்ப்பா. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ஆனா கோச்சிங் சென்டர்லயே அவ்வளவு பேர் இருக்காங்களேப்பா. பா நான் ஒரு கோச்சிங் சென்டர் பாட்டேன்ப்பா, பிஃபாரியோ ஐஎஸ் அகாடமின்னு ஒரு கோச்சிங் சென்டர். அங்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஒன் டு ஒன் அட்டென்ஷன் கொடுக்குறாங்க. எப்படி? ஏன்னா அங்க பேட்சுக்கு 5 பேர் தானே. இவ்வளவு ஏன்ப்பா? அங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் ட்ரெயின் பண்றாங்க சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு. ஏதோ ஜூனியர் ஐஏஎஸ். அப்ப நான் சின்ன வயசுல சேர்த்துக்கணுமா? பா அதெல்லாம் இப்ப படிச்சுக்கலாம்ப்பா, வாங்கப்பா. வணக்கம். நீக்கு ஒரு மன வருத்தம், அதை உங்களோட கொட்டிக்கலாம், உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டேன். அப்படி என்ன வருத்தம்னு கேட்குறேலா? அது எப்படி என் வாயால் நான் சொல்கிறது? ஆனால் சொல்லி தான் ஆகணும், சொல்கிறேன். ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க. என்ன தெரியும் நான் சொல்கிறேன். ஒரு சின்ன புத்தகம், காந்தியை சாய்த்த கோட்சேயின் குண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு திராவிடர் விடுதலைக் கழகம் வெளியிட்ருக்கு. அதில் சொல்லியிருக்கு ஆர்எஸ்எஸ்னா என்ன அப்படிங்கிறது. அதை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதை கேட்டுட்டானோ மனசு மாறி ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்துக்கு பெர்மிஷன் கொடுக்குற சொல்லி ஜனங்கள் நீங்கள் சொல்லுங்க. அப்பயான இந்த கவர்மெண்ட் கேட்கறதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நான் அந்த புத்தகத்தை படிக்கிறேன், கேளுங்க. இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறமா உங்களுக்கு இறக்கம் பிறந்து பெர்மிஷன் கிடைக்கணும். நான் அதுதான் வேண்டிக்கிறேன். இன் 1947 January 30 பார்ப்பன கொலை வெறிக்கு காந்தியார் வலிகடா ஆன நாள் அதுதான் அப்படின்னு கொடுத்துருக்கா. வலிகடான்னு சொல்லப்படாதா, பார்ப்பன கொலை வெறிக்குன்னு சொல்லணுமா? சரி. அது மாதிரி அவர் பிரார்த்தனைக்கு நடந்து வந்த அப்போ ஒரு பையன் எதிர்க்க வந்தான். வந்து தனது உடலை வளைத்து குனிந்து பிரணாம் செய்தான், வணங்கினானா. நல்ல காரியம் செய்யறதுக்கு முன்னாடி வணங்கணுமோ, நான் அதை பண்ணியிருக்கான், அது ஒரு குத்தமா. அப்புறம் காந்தியார் திரும்பி மரியாதை செலுத்தினார். இன்று பிரார்த்தனைக்கு நேரமாகிவிட்டதல்லவா என்று கேட்டான். காந்தியார் சிரித்து கொண்டே, ஆம் நேரமாகிவிட்டது என்று. பாவம் அவருக்கு தெரியாது இதுதான் நம்ம பேச போகிற கடைசி வார்த்தை அப்படின்னு. உடனே ரிவால்வரை எடுத்தான், காந்தியாரை நோக்கி 3 முறை சுட்டான். அவர் செத்து போயிட்டார். காந்தியாரை சுட்டு கொன்றவனை கூடியிருந்தவர்கள் வளைத்து பிடித்தனர். ஆத்திரமடைந்த கூட்டத்தினர் அவனை அடித்து காயப்படுத்தினர். போலீசார் அவனை கைது செய்து சிறைக்கு கொண்டு போனார்கள். அந்த இளைஞன்தான் நாத்துராம் கோட்சே, மராட்டிய மாநிலத்தை சேர்ந்த சித்பவன் பார்ப்பனர். இளைஞன்னு சொல்லியிருக்கலாம், சித்பவன் பிராப்பனர் அப்படிங்கிற சொல்லிட்டு அவன் பிராமணா அப்படிங்கிறத மென்ஷன் பண்றான். இச்செய்தியை அறிந்து அதிர்ச்சி அடைந்த நேரு வானொலியில் பேசுகிறார். ஒரு பைத்தியக்காரன் காந்திஜியை சுட்டு கொண்டு விட்டான் அப்படிங்கிற மாதிரி பேசுறார். காந்தியாரின் மறைவு பற்றிய வரலாறு RSS இல்லாமல் முழுமை பெற முடியாது. புரியறதுனோ எதுக்கு RSSோட பேர் இன்னைக்கு பூர்வ பெர்மிஷன் கொடுங்கன்னு நான் கேட்குறேன். காந்தியாரின் மறைவு பற்றிய வரலாறு RSS இல்லாமல் முழுமை பெற முடியாது. இதை கேட்டதுக்கு அப்புறமாவும் உங்கள் மனசை இறங்கலையா? காந்தியார் உயிரை கொடுத்த சித்பவன் பார்ப்பனர் ஒரு RSS காரரே என்பது கள்ளில் செதுக்கப்பட்டிருக்கும் உண்மை. RSS ஆனால் கோட்சேவுக்கும் RSSக்கும் ஒரு தொடர்பும் ஒரு சம்பந்தமும் கிடையாது என்று இமயமலையை தூணில் மறைக்கும் முயற்சிகளில்
ஆர்எஸ்எஸ் கூட்டம் ஈடுபட்டது. அதையே இப்போதும் செய்து கொண்டிருக்கிறது. ஆர்எஸ்எஸ்க்கு காந்தியோட படுகொலையில் தொடர்பு இருக்கப்படாது அப்படிங்கிறத வரலாற்றுலேருந்து மறைக்கணும் இல்லையா? அதனால தான் அக்டோபர் 2 ஊர்வலம் நடத்தணும்னு சொல்லி கேட்டோம். எவ்வளோ நல்ல மனசு இப்போதே இல்லை ஆர்எஸ்எஸ்க்கு. காந்தியார் இறந்தார் என்ற செய்தி வந்தவுடன் அந்த வாய்ப்பையும் பயன்படுத்தி கொண்டு முஸ்லீம்களுக்கு எதிரான கலவரத்தை உருவாக்க முயன்ற கூட்டம் இது. இப்போ தானே சொன்னேன் எவ்வளோ நல்ல அமைப்பு அப்படின்னு. அதுக்கு எக்ஸாம்பிள் இது. காந்தியாரை சுட்டுக் கொன்றது ஒரு முஸ்லீம் என்ற வதந்தியை திட்டமிட்டு கிளப்பினார்கள். வதந்தி கிளப்புறதெல்லாம் நல்லா பண்ணுவோம். ஒரு சில நிமிடங்களிலேயே அந்த வதந்தி காட்டு தீ போல் பரவிவிட்டது. வதந்தி தான் நல்லா பரவும், நல்ல விஷயம் எதுவும் அவ்வளோ சீக்கிரம் பரவாது, பரவவும் விடமாட்டோம். பல இடங்களில் முஸ்லீம்கள் மீது தாக்குதலும் தொடங்கி விட்டது. பார்த்தேன்னா காந்தியார் இறந்து விட்டார் என்ற செய்தி அறிந்து மவுண்ட் பேட்டன் பிர்லா மாளிகைக்கு விரைகிறார். அப்போது வெளியே பெரிய கூட்டம் திரண்டு நிற்கிறது. கூட்டத்தை விலக்கி தள்ளிக்கொண்டு மவுண்ட் பேட்டன் அவசரமாக நுழையும் போது ஒருவன் ஓடி வந்து ஒரு முஸ்லீம் காந்தியை கொண்டு விட்டுறான் என்று அலறுகிறான். முட்டாள், வாயை மூடு, கொன்றது ஒரு இந்து தான் என்று உனக்கு தெரியாதா என்று ஆத்திரத்தோடு பதிலளித்தார் மவுண்ட் பேட்டன். புரியறதுன்னு எதுக்கு பிரிட்டிஷ்காரால கண்டா எங்களுக்கு ஆக மாட்டேங்கிறது கோபம் வர்றது அப்படின்னு இந்த மாதிரி உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சா எப்படி? அகில இந்திய வானொலியின் டைரக்டரும் காந்தியாரை சுட்டுக்கொண்டது ஒரு முஸ்லீம் என்று இந்த கூட்டம் தகவல் கொடுத்தது. வானொலியில் இப்படி ஒரு செய்தி வந்துவிட்டால் நாடெங்கும் முஸ்லீம்களுக்கு எதிராக கலவரம் வெடிக்கும் என்பது இவர்களின் அற்ப ஆசை. ஆனால் வானொலி நிலைய அதிகாரிகள் செய்தியை தாமதப்படுத்தினர். என்னது, நாங்கள் எவ்வளோ பெரிய ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணி இதை பண்ணியிருக்கோம், அப்போ யார் அந்த வானொலி நிலைய தலைவராக இருந்தது? கண்டுபிடிக்கணும். காந்தியார் மறைவுக்கு பிறகும் வானொலியில் தொடர்ந்து வழக்கமான நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பப்பட்டு வந்தன. பிர்லா மாளிகைக்கு தொடர்பு கொண்டு செய்தியை உறுதிப்படுத்திய பிறகுதான் வானொலி காந்தியாரின் மறைவை நாட்டுக்கு அறிவித்தது. காந்தியார் சுட்டுக் கொல்லப்பட்டது 5:12. வானொலியில் அந்த செய்தி ஒளிபரப்பானதோ 6:00 தான். அதுவும் செய்தி எப்படி ஒளிபரப்பப்பட்டது தெரியுமா? காந்தியாரை இன்று 5:20 ஒரு இந்து சுட்டுக் கொன்றான் என்று சுட்டவன் இந்து என்பதை வலியுறுத்தி செய்தி அறிவிக்கப்பட்டது. இப்படிப்பட்ட நிலைக்கு கொண்டு வந்தவர்கள் யார்? ஆர்எஸ்எஸ் என்ற சதிகார பார்ப்பன கூட்டம்தான். பாருங்க எவ்வளோ பெருமையெல்லாம் எழுதியிருக்கா ப்ளீஸ். காந்தியாரின் உதவியாளராக இருந்த காந்தியார் வாழ்க்கை சரித்திரத்தை எழுதிய பியாரிலால் தமது நூலில் கீழ்கண்டவாறு குறிப்பிடுகிறார். காந்தி சுட்டுக் கொல்லப்பட்ட பிறகு சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு ஒரு கடிதம் வந்தது. ஒரு கடிதம் எழுதினேன் அப்படின்னு ஒரு பாட்டு வருதோ, அது எனக்கு நினைவு வருது, லைன்ஸ் மறந்து போயிட்டு, நீங்களே ஹம் பண்ணிக்கோங்க. அந்த கடிதத்தை ஒரு இளைஞர் எழுதியிருந்தார். ஆரம்பத்தில் ஆர்எஸ்எஸ்ஸில் ஈர்க்கப்பட்டு பிறகு அதிலிருந்து வெறுப்படைந்து வெளியேறியவர் அந்த இளைஞர். ஆர்எஸ்எஸ்காரர்களுக்கு காந்தியார் சுட்டுக் கொல்லப்பட இருக்கிறார் என்ற செய்தி ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த சேவகர்கள்லாம் இருப்பாங்க, கரசேவகர்கள் ஆர்எஸ்எஸ்ல, அவளுக்குலாம் ஏற்கனவே முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டா இந்த மாதிரி காந்தியார் சுட்டுக் கொல்லப்பட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. பல இடங்களில் ஆர்எஸ்எஸ்காரர்கள் வானொலி பெட்டியின் முன் உட்கார்ந்து கொண்டு அந்த இனிப்பான செய்திக்காக காத்து கொண்டிருந்தனர். செய்தி வந்தவுடன் டெல்லி உட்பட பல இடங்களில் இனிப்பு வழங்கினர் என்று எழுதியிருக்கிறார். பியாரிலான்னு காந்தியாரோட வலதுகரமாக தருந்தாரும் அவர் எழுதியிருக்காராம். அதே நூலில் அதே பக்கத்தில் இன்னொரு தகவலும் தரப்பட்டிருக்கிறது. பிறகு ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட்ட போது இந்திய மாநிலங்களின் தலைநகர் ஒன்றில் இருந்த தலைமை போலீஸ் அதிகாரி உடனே ஆர்எஸ்எஸ் நிர்வாகிகளுக்கு தகவல் கொடுத்து 13 துயரம் துக்கம் தெரிவிப்பதாக கூறி அலுவலகங்களை மூடிவிட்டு தலைமறைவாகி விடுங்கள், தடை உத்தரவை மீற வேண்டாம்னு தெரிவிச்சிருக்கான். என்னென்னா காந்தி கொலை செய்யப்பட்டோன்னு ஆர்எஸ்எஸ் வந்து தடை பண்ணிவிட்டான். கோட்சேவின் சமூக பின்னணி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கா. கோட்சே அப்படிங்கிறவர் வந்து ஒரு சித்பாவ பார்ப்பனர். அவளுக்கு பெண் குழந்தை இல்லாததுனால கோட்சே வந்து நாத்துராம் கோட்சே வந்து ஒரு பெண் குழந்தையாவே வளர்த்துருக்காவா ஃபேமிலி. அதனால அவர் என்ன பண்ணிட்டு ஜெண்டர் கன்ஃபியூஷன் வந்துருது, ஆம்பளையா பொம்பளையா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால பெண்களை கண்டாலே வெறுக்க ஆரம்பிச்சுட்டு அவருக்கு ஹாஸ்பிட்டல் ஒரு தடவை அட்மிட் பண்ணியிருக்கும் போது லேடி ட்ரீட்மெண்ட் கொடுக்க வந்திருக்கார். தலை தெறிக்க ஓடிட்டார். பெண்கள்னாலே நாத்துராம் கோட்சேக்கு ஆகாது. பட் இவரோட தலைவராக ஒரு குருவாக இருந்தாரோனோ சாவர்கர், அவருக்கும் இவருக்கும் ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் இருந்ததா, அதனால என்ன? இதனோ ஒரு பெரிய கொலைக்குத்த மாதிரியும் ஒரு கேலி மாதிரியும். கொலை கூட குற்றம் இல்லைல்ல, காந்தியாரை கொண்டிருக்கா இல்லையா, அப்போ அது குற்றம் இல்லை. இந்த மாதிரியெல்லாம் தெரியுமா தெரியுமா, சாவர்கரும் நாத்துராம் கோட்சேவும் அப்படி இப்படி இருந்துட்டு போட்டுமே என்ன அதனால? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததான் என்ன சொல்லிக்கணும், கோட்சே ஆர்எஸ்எஸ் நெருக்கமான தொடர்புகள். அதாவது கோட்சே வந்து ஆர்எஸ்எஸ்காரர் இல்லை அப்படின்னு
ஆமாம், தொண்டை தண்ணி வத்த இப்போ இருக்க ஆர்எஸ்எஸ் குரூப்பும் பிஜேபியும் கத்தின்றே இருக்கு. ஆனால் அதுக்கான எவிடன்ஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிறத இதில் லிஸ்ட்டு போட்டிருக்கா. காந்தியார் கொலைக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் தொடர்பு உண்டு என்பதற்கு அடுக்கடுக்கான ஆதாரங்கள் உண்டு. மொரார்ஜி ஜெய்சாய் தனது சுயசரிதை என்ற பெயரில் எழுதியிருக்கிறார். ஸ்டோரி ஆஃப் மை லைஃப் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அதில் காந்தியாரை சுட்டுக்கொண்ட நாத்துராம் கோட்ஸே என்பவன் பூனேயில் ஆர்எஸ்எஸ் ஊழியனாக பணியாற்றியவன் அப்படின்னு எழுதியிருக்கார். இப்படியெல்லாம் ப்ரூஃப் விட்டுட்டு வர்றதா? நாத்துராம் கோட்ஸே ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவன்னு இப்போ பாரு, பர்மிஷன் வாங்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏஜே குரானா எழுதிய மிலிட்டன் இந்துயிசம் இன் இந்தியன் பாலிடிக்ஸ் என்ற நூலில் ஆர்எஸ்எஸ் தலைவர் ஹெட்கேவருடன் சுற்றுப்பயணங்களில் உடன் சென்று கொண்டிருந்தவன் கோட்ஸே என்பதை எடுத்துக்காட்டியிருக்கிறார். அனதர் ப்ரூஃப், கோட்ஸேவும் ஆர்எஸ்எஸ்க்கும் தொடர்பு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு. நாத்துராம் கோட்ஸேயின் சகோதரர் கோபால் கோட்ஸே காந்தியாரை கொலை செய்ய புறப்பட்ட போது நடந்த நிகழ்ச்சிகளை தனது வாக்குமூலத்தில் விவரிக்கிறார். காந்தியாரை சுட்டுக்கொள்ள சென்றபோது நாத்துராம் கோட்ஸே பாடிய பிரார்த்தனை பாடலை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது ஆர்எஸ்எஸ் ஷாக்காக்களில் பாடப்படும் சமஸ்கிருத பிரார்த்தனை பாடல் அப்படின்னு. அதாவது என்னதான் வந்து கோட்ஸே வந்து ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவன் இல்லை அப்படின்னா கூட, அவரோட தம்பி காந்தியாரை சுட்டு கொன்றதுக்கு டீமில் இருந்த அந்த கோபால் கோட்ஸே என்ன சொல்கிறார், நாங்கள் ரெண்டு பேருமே ஆர்எஸ்எஸ்காரர் தான். அதுக்கு ப்ரூஃபாக என்ன சொல்கிறார், காந்தியை கொலை செய்ய போகிறதுக்கு முன்னாடி பிரார்த்தனை பண்ணியிருக்க. போகிற காரியம் நல்லபடியாக முடியணும்னு சொல்லிட்டு அதுக்கு அவர் என்ன பாட்டு பாடியிருக்காருன்னா, ஆர்எஸ்எஸ் ஷாக்கால் ஒரு பாட்டு சொல்லி கொடுப்பா அந்த பாட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது என்ன சொல்லணும்னா, முன்னாடி ஆர்எஸ்எஸ்ல இருந்த நாத்துராம் கோட்ஸே அதுக்கப்புறமா இந்து மகாசபைக்கு போயிட்டார் அப்படிங்கிறது ஆர்குமெண்ட். பட் கோபால் கோட்ஸே அவரோட தம்பியே என்ன சொல்கிறாருன்னா, 1940 முன்னாடி வரைக்கும் நான் ஆர்எஸ்எஸோட பிரார்த்தனை பாடலாக இருந்தது அப்படிங்கிறது வந்து மராத்திய மொழியில் தான் இருந்தது. அதுக்கு அந்த சமயத்தில் தான் நாத்துராம் கோட்ஸே வந்து ஆர்எஸ்எஸ்ல இருந்தார் அப்படின்னு சொன்னால், 1940 ஆர்எஸ்எஸ் தங்களுடைய பிரார்த்தனை பாடல்களை வந்து மாற்றிருது, சான்ஸ்கிரிட் மொழியில் மாற்றிருது. 1948 காந்தியாரை கொள்றதுக்கு புறப்பட்ட நாத்துராம் கோட்ஸே 1940 அப்புறமா உருவாக்கப்பட்ட சமஸ்கிருத பிரார்த்தனை பாடலை வந்து எப்படி பாடியிருக்க முடியும், ஆர்எஸ்எஸ் மெம்பராக இல்லாமல் இருந்திருந்தா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கொலைகாரனே வைக்கிறான். ஆர்எஸ்எஸ்னு கொலைகாரரே சொல்லிக்கிறான். ஆனால் அது இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு ரொம்ப போராட வேண்டியதாக இருக்குது. கோட்ஸே பாடிய அந்த பிரார்த்தனை பாடல் அவர் ஆர்எஸ்எஸ்ஸில் உறுப்பினராக இருந்த காலகட்டத்தில் ஆர்எஸ்எஸ் அக்காக்களில் பாடப்பட்ட பாடல் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து சொல்கிறான். அந்த டீட்டெயில்ஸ்லாம் வருது. இதிலிருந்து என்ன தெரிகிறது, கோட்ஸேவுக்கு கடைசி வரை ஆர்எஸ்எஸ் தொடர்பு இருந்திருக்கிறது என்பது தானே. இதை ஆர்எஸ்எஸ்காரர்களால் மறுக்க முடியுமா, மறுக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறதுலாம் அடுத்தது. மக்கள் சிந்தனையில் வந்து ஆர்எஸ்எஸ் நல்ல அமைப்பு அப்படின்னு பதிய வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மக்களே வந்து குரல் கொடுப்பா. அதுக்காக தான் நான் இந்த ரொம்ப பிரயத்தனப்பட்டு இந்த புத்தகத்தை பற்றி உங்ககிட்ட சொல்கிறேன். இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் மூலம் சுதந்திரத்திற்கான போராட்டத்தை நடத்த வேண்டும் என்ற காந்தியாரின் கொள்கையை இந்த கூட்டம் ஆரம்ப காலத்திலிருந்தே கடுமையாக எதிர்த்து வந்தது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, முஸ்லீமும் இந்த நாடு சுதந்திரத்துக்காக தான் போராடி இருக்கா, ரெண்டு பேரும் ஒத்துமையாக இருந்து போராடணும்னு காந்தி சொல்லியிருக்காரு. அதுதான் ஆகலை. எப்படி இந்து மதத்தில் இருக்கிறவாலும் முஸ்லீமும் வந்து ஒற்றுமையாக நாட்டு விடுதலைக்காக போராட முடியும் அப்படின்னு. இந்து ராஷ்டிரம் அமைய வேண்டும் என்று சொன்ன முரட்டுத்தனமான கூட்டம் மராட்டிய மாநிலத்தில் இருந்தது. அதாவது ஆர்எஸ்எஸ் பார்ப்பன கூடாரம் காந்தியார் மீது எப்படி பகையமையை கொண்டிருந்தது என்பதை காந்தியாரின் உதவியாளர் பியாரிலால் தனது நூலில் கீழ்கண்டவாறு விவரிக்கிறார். இந்து ராஷ்டிரம் அமைய வேண்டும் என்று சொன்ன முரட்டுத்தனமான கூட்டம் மராட்டிய மாநிலத்தில் இருந்தது. அவர்கள் பார்ப்பன பிற்போக்காளர்கள். அது என்னது பார்ப்பன பிற்போக்காளர்கள்னு சொல்கிறேன், எவ்வளோ அட்வான்ஸாக இருக்கும் நாங்கள் பாருங்கள். சாஸ்திரத்தெல்லாம் மீறி அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், சைனா அப்படின்னு எல்லாம் நாடு நாடாக போயின்னு இருக்கோம். எங்களை போய் பிற்போக்காளர்கள்னு சொல்கிறேல. வெளிநாட்டில் கூட இருக்கிறவா கூட என்ன பண்ணுவாள், ஜென்ஸ் எல்லாம் கட்பனியன் போட்டு தான் வந்து வண்டியில் போவாள். அதை பாருங்க, நாங்கள் அதை விட ரொம்ப அட்வான்ஸாக சட்டையே இல்லாமல் வெறும் துண்டை போட்டுட்டு பைக்கில் போயின்னு இருக்கோம். எவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்கும். பெண்களை வந்து படிக்கவே வைக்காமல் வச்சுட்டு இருந்தோம். ஆனால் இப்போ பாருங்க, பெண்கள்லாம் நிறைய படிக்க வைக்கிறோம். வெளிநாட்டுக்கெல்லாம் போகிறா, வெளிநாட்டுக்காரா, அதான் கிறிஸ்துவா, அதான் பாவாடை பாவாடைன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி பையனுக்கெல்லாம் கூட கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம். அந்த கல்யாணத்தில் கூட பிராமண சாஸ்திரப்படி எல்லாம் பண்ணி ஃபோட்டோலாம் போடுறமே, ஊஞ்சல் ஆடுறது பாடுறது அப்படிங்கிறதெல்லாம் இவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்கும். எங்களை பார்த்து பிற்போக்காளர்கள்னு சொல்லலாமா, மனசு வேதனையாக இருக்குது. சாஸ்திரத்தை மீறிட்டோம்,
எவ்வளோ அட்வான்ஸாக திங்க் பண்ணின்னு இருக்கோம். இப்போ வந்து பிற்போக்காளர்கள்னு சொல்கிறேன்ல, அதுதான் இன்றைக்கி வருத்தமாக இருக்குது. காந்தியை சுட்டு கொண்டதை விட பிராமணர்கள் வந்து பிற்போக்கானவர்கள் சொன்னால் தான் மனசு வருத்தம். அவர்களின் அரசியல் கருத்து காந்தியாருக்கு நேர் எதிரானதாகும். காந்தியாரின் அரசியல் கொள்கை மராட்டிய தலைவர் லோகமான்ய திலகருக்கு எதிரானதாகும் என்று அவர்கள் கருதினர். திலகரின் கொள்கை மறைந்து போய்விடுமோ என்று அஞ்சினர். அதனால தான் காந்தியை சுட்டு கொண்டிருக்கா, வேற ஒன்றும் கிடையாது. 1934 காந்திஜி மேலே வெடிகுண்டு வீசியிருக்கா, அப்போ அவர் தீண்டாமை எதிர்ப்பு பிரச்சாரம் செய்திருக்கார். தீண்டாமை எதிர்க்கலாமா? அதனால தான் குண்டு போட்டுட்டா, ஆனால் அதில் அவர் தப்பிச்சுட்டு. இப்போது அவர்கள் காந்திஜியை கொலை செய்வதற்கான திட்டம் அவர்களால் மிகவும் திட்டமிடப்பட்ட ஒன்றாகும். அதற்கு சரியான இளைஞரை தேடிப்பிடித்து அதற்கான பயிற்சிகளை கொடுத்து திட்டமிட்டு இதை செய்திருக்கிறார்கள். அவர்கள் காலை போட்டிருக்கும் ஷூக்களுக்குள் காந்தி நேரு உள்பட பல காங்கிரஸ் தலைவர்களின் படம் இருக்கும். அந்த படத்தை வைத்து துப்பாக்கியால் சுட்டு பயிற்சி பெறுவது அவர்களின் வழக்கம் அப்படின்னு. அந்த காலத்திலே இல்லை, இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோலாம் பார்த்துருப்பேன், ஒரு காபி படவை கட்டின்னு ஒரு அம்மா இந்துத்துவ குரூப் தான் காந்தியோட ஃபோட்டோவை சுட்டு சுட்டு கொண்டு ப்ராக்டிஸ் பண்ணாலே. காந்தி அப்படியே சுட்டு கொண்டியாச்சு, இருந்தாலும் அந்த வேறே இருக்கு இல்லையா. நீங்கள் பாகுபலி படம் கூட பார்த்துருப்பேன், கட்டப்பா வந்து பாகுபலியை கொன்றுவான். இருந்தாலும் பல்லவர் தேவன் என்ன பண்ணுவான், அந்த ஆத்திரம் அடங்காமல் அந்த பாகுபலி உடம்பை போட்டு வெட்டு வெட்டுன்னு வெட்டுவான். அவ்வளோ குரோதம், அவ்வளோ பழிவாங்கும் உணர்ச்சி, அது இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகிருக்கு. ஆர்எஸ்எஸ்ஸை காந்தி பாராட்டினாரா அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒன்று சொல்லியிருக்கா. இப்போ நாங்கள்லாம் சொல்கிறோம், ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்தை பார்க்க காந்தியார் வந்தாரா, வந்துட்டு ஆஹா இவ்வளோ ஜாதி வேற்றுமை இல்லாமல் தீண்டாமல் இல்லாமல் இவ்வளோ நன்னா செயல்படுறாரே அப்படின்னு பாராட்டினார்னு சொல்லிட்டு ஒன்றத்தை வந்து பரப்பின்ண்டே இருக்கும். நீங்களும் அதை நம்பின்ண்டே இருக்கேன். அதாவது இருக்கிறத இல்லைன்னு சொல்கிறது, செஞ்சதை செய்யலைன்னு சொல்கிறது, இல்லாததை இருக்குன்னு சொல்கிறது, இதெல்லாம் ரொம்ப வருஷமாக பண்ணிட்டுருக்கோம். இப்போ இங்கே திமுக ஆட்சியில் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா முழுக்க போய் பரப்பின்ண்டே இருக்கிறது. அவள் வந்து இந்து கோவிலுக்கெலாம் நிறைய பூஜை புரஸ்காரம் அந்த இதெல்லாம் பண்ணிட்டுருக்கா. பட் அதை எப்படி எப்படி ட்விஸ்ட் பண்ணுறது, ஐயோ திமுக பார்த்தையெல்லாம் இப்படி பண்ணிடுது, ஐயோ திமுக பார்த்தையெல்லாம் அப்படி பண்ணிடுது, திமுக இந்துக்களுக்கு எதிராருன்னு பிரச்சாரம் பண்ணிகிட்டே இருப்போம். பொய்யை உண்மையாக்குவோம், உண்மையை பொய்யாக்குவோம், இதெல்லாம் அந்த காலத்துலேருந்தே பண்ணிட்டு வரோம். அதனால் ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ பார்த்தாலும் நீங்கள் எல்லோரும் குழம்பி எது உண்மை எது பொய்யினே தெரியாமல் குழம்பிருக்கீங்க பார்த்தீங்களா, குழம்பு இருக்கிறவால ஈஸியாக டார்கெட் பண்ணிட முடியும், பிரெயின் வாஷ் பண்ணிட முடியும். அதுதான் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சைக்கலாஜிக்கல் ரீசன். முகாமை பார்வையிட்ட பிறகு அந்த மாதிரி ஒரு வார்தாவில் 1934 வார்தாவில் ஒரு முகாம் நடந்திருக்கு. ஆர்எஸ்எஸோட முகாமை பார்வையிட்ட பிறகு காங்கிரஸில் நிறைவேற்றிய ஆர்எஸ்எஸ் மீதான தடை விதிக்கும் தீர்மானம் அப்படியே நீடிக்கட்டும் என்று காந்தி கூறிவிட்டார். என்ன தான் கூப்பிட்டு சீனெல்லாம் போட்டு ஏமாத்தினாலும் காந்தியார் கண்டுபிடிச்சிட்டார், அந்த ஆர்எஸ்எஸ் மேலே அந்த காங்கிரஸ்குள்ளே வந்து ஆர்எஸ்எஸ்காரன் மெம்பர் ஆக முடியாது, காங்கிரஸ்காரன் ஆர்எஸ்எஸில் மெம்பர் ஆகக்கூடாதுன்றது, அந்த தடையை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டார். காந்தியோடு முகாமை பார்வையிட்ட அவரது சீடர் ஒருவர் ஆர்எஸ்எஸ் சேவையை பாராட்டிய போது குறுக்கிட்ட காந்தி, இந்த மாதிரி குறுக்கிடலாமா, அதான் போட்டு தள்ளிவிட்டார் நாத்ராம் கோட்சே. குறுக்கிட்ட காந்தி, ஹிட்லரின் நாஜி படையும் முசோலியின் பாசிஸ்ட் படையும் இதே போல் தான் சேவை செய்தது, மறக்க வேண்டாம் என்று பதிலளித்தார். இப்படியெல்லாம் அட்வான்ஸாக கண்டுபிடிச்சா போட்டு தள்ளாமல் என்ன பண்ணுறது. வெடித்து கிளம்பிய பார்ப்பன எதிர்ப்பு, இதை முக்கியமாக சொல்லணும், இன்னைக்கு மனசு வருத்தமாக இருக்குது. காந்தியார் ஆர்எஸ்எஸ் பார்ப்பனர்களின் திட்டமிட்ட சதியால் படுகொலை செய்யப்பட்ட அந்த நேரத்தில் மராட்டிய மக்கள் எப்படிப்பட்ட உணர்வுகளை கொண்டிருந்தார்கள் என்பதை புரிந்து கொண்டால் ஆர்எஸ்எஸ் கூட்டத்தின் பார்ப்பனத்தன்மையை தெளிவாகவே அடையாளம் கண்டுகொள்ள முடியும். காந்தியார் கொலை செய்யப்பட்டார் என்ற செய்தி வந்தவுடன் பார்ப்பனர்களுக்கு எதிராக பார்ப்பனர் அல்லாத மக்கள் மராட்டிய மண்ணில் வீறு கொண்டு எழுந்தனர். ஓ, பார்ப்பனர் அல்லாதாரெலாம் ஒன்று சேரணும்னா காந்தியை மறுபடியும் கொல்லணும். ஏற்கனவே கொன்னாச்சு, மறுபடியும் எப்படி கொல்றது. தந்தை பெரிய உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிட்டார், அம்பேத்கர் உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிட்டார். ஸோ அப்போ பார்ப்பனர் அல்லாத மக்கள் இனிமேல் ஒற்றுமை ஆகிறதுக்கு எந்த சான்ஸும் இல்லை, கரெக்டா? நீங்க அதான் வேணும். கொலை செய்த கோட்சவுக்கும் தங்களுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது என்று ஆர்எஸ்எஸ் காரர்கள் சாதிக்க முயன்றாலும் மராட்டிய மக்களுக்கு அந்த மண்ணிலே உருவான இயக்கத்தின் பின்னணிகள் புரியாதா? எனவே ஆர்எஸ்எஸ் காரர்களுக்கு எதிராக மட்டுமல்ல பார்ப்பனர்களுக்கு எதிராக மராட்டிய பார்ப்பனர் அல்லாத சமுதாயம் கொதித்து எழுந்தது. ஐயோ பாவம், பிராமணாலாம் போய் இவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா, அல்லல் பட்டிருப்பா, ஓடிருப்பா, கஷ்டப்பட்டிருப்பா, உயிர் பயம் வந்திருக்கும், உயிராச்சோன்னு உயிர் எவ்வளோ முக்கியம். தமிழ்நாட்டு பார்ப்பன ஏடுகள் இந்த செய்திகளை எல்லாம் அப்போது திட்டமிட்டு இருட்டடிப்பு செய்தன.
இப்போ மோடிஜி இப்போ பிஜேபி செய்யறதெல்லாம் எப்படி மூடி மறைக்கிறாலும் அதே மாதிரி அப்பயும் பண்ணியிருக்கா. தமிழ்நாடு பரவாயில்ல, ப்ளீஸ் இங்கே பாருங்க இவ்வளோ இதெல்லாம் பண்ணியிருக்கா, கொஞ்சம் இந்த ஊர்வலத்துக்கு சப்போர்ட் பண்ணப்படாதா? மராட்டிய மாநிலத்தில் மிகப்பெரிய கொந்தளிப்பு எழுந்த அந்த காலகட்டத்திலே அந்த மாநிலத்தில் உள்துறை அமைச்சராக இருந்தவர் துவாரக பிரசாத் மிஸ்ரா, அவரும் ஒரு பார்ப்பனர் தான். நம்மளவா எல்லா இடத்துலையும் இருக்கணும், அதுதான் நமக்கு தேவை. அவர் என்ன பண்ணியிருக்க, சரி அவருக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் ஆகாது தான், இருந்தாலும் அந்த மாநிலத்தோட உள்துறை அமைச்சராக இருந்தார், அதனால் உயிரை பாதுகாக்கணுமோனோ, அதனால் பிராமண அதாவது நான் பிராமின்ஸ் எல்லாரும் பிராமின்ஸுக்கு எதிராக கலவரம் பண்ணும்போது அவளெல்லாம் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஆர்எஸ்எஸ்காரா எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் சேஃபாக வச்சு காப்பாற்றினார். காந்தியடிகளை பார்ப்பனர்கள் கொலை செய்து விட்டார்களே என்ற ஆத்திரத்தில் பார்ப்பனர்களின் வீடுகள் தாக்கப்பட்டன. பார்ப்பனர்களின் கல்வி நிலையங்கள் தீ வைத்து கொளுத்தப்பட்டன. படிக்கிறச்ச வருத்தமா இருக்கு. பார்ப்பன நிறுவனமான ஜோஷி உயர்நிலை பள்ளியில் தீயில் எரிந்தபோது தீயை அணைக்க வந்த தீயணைக்கும் படை மேலும் வர முடியாமல் பார்ப்பனர் அல்லாத மக்கள் கூட்டத்தால் திருப்பி விரட்டப்பட்டது. அதற்கு பிறகு கண்டதும் சுடும் உத்தரவு போலீசாருக்கு பிறப்பிக்கப்பட்டது. அதற்கு பிறகுதான் நிலைமை ஓரளவு கட்டுக்குள் வந்தது. இந்த தூத்துக்குடியில் ஏடிஎம்கே பீரியடில் 13 பேரை ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக போராடினோம், அவளை சுட்டு கொன்னாலேயோ, அப்போ கூட இன்னைக்கு மனுஷன் இவ்வளோ வருத்தப்படலை. காந்தியாரை சுட்டு கொண்டதுக்கு பிராம்ணாலாம் காரணங்கிறது கண்டுபிடிச்சி இந்த நான் பிராமின்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணியிருக்கா. அதை படிக்கும் போது தான் ரொம்ப வேதனையாக இருக்கு. நீ துக்கம் தொண்டையை அடைக்கிறது. பார்ப்பனர்களுக்கு எதிராக திரண்ட பார்ப்பனர் அல்லாதார்களில் காங்கிரஸ்காரர்களே அதிகமாக இருந்தனர். நேற்று இப்போ கோபமாக வருது. காங்கிரஸ் கட்சியின் முக்கிய பொறுப்புகளில் இருந்த பலரும் இந்த யுத்தத்தில் இறங்கினர். கலவரத்தை ஒட்டி கைது செய்யப்பட்டவர்களில் 100 அதிகமானவர்கள் காங்கிரஸ்காரர்கள் தான். இப்போ புரியுதா மோடிஜிக்கு ஏன் காங்கிரஸ்னாலே ஆகலை அப்படின்னு வச்சு செய்கிறார் பாருங்க. எல்லா இடத்துலையும் காங்கிரஸை இதுக்கான குரோம் எங்கே ஆரம்பிக்கிறது, அங்கே ஆரம்பிக்கிறது. காந்தியடிகள் கொலையை தொடர்ந்து பார்ப்பனர்களுக்கு எதிர்ப்பு தீவிரமானது. ஓ பெரியார் இங்கே பண்ண மாதிரி அங்கேயும் ஆயிருக்கு போல இருக்கு. நான் நினச்சினா தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு நாக்பூர் பேரார் ஆகிய இடங்களில் காங்கிரசார் மாநாடு கூட்டினர். அங்கே பேசிய பேச்சு ரகசிய புலனாய்வுத்துறை மூலம் எனக்கு கிடைத்தது. காந்தியாரை கொலை செய்தது ஒரு பார்ப்பனர், எனவே இந்த பகுதியின் நிர்வாக பொறுப்பு எந்த பார்ப்பனரிடமும் இருக்கக்கூடாது. மத்திய அரசிலே பார்ப்பன அமைச்சர்கள் இருக்கிறார்கள், இது காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய சவாலாகும் என்று அந்த கூட்டத்தில் காங்கிரஸ்காரர்கள் பேசினர். தொடர்ந்து பிப்ரவரி 4 ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட்டது. ஆர்எஸ்எஸ் தடை பண்ணிவிட்டா காந்தி கொலையில் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் தான் வந்து மூளையாக செயல்பட்டுருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு தடை பண்ணிவிட்டா. தடையை எதிர்த்து கிளர்ச்சிகள் நடத்துமாறு கோல்வார்க்கர் ஆர்எஸ்எஸ் காரர்களுக்கு கடிதம் எழுதினார். இந்த பக்கம் வந்து இந்த மாதிரி நம்ம அமைப்பை வந்து பேன் பண்ணிவிட்டா அதை எடுத்து போராடுங்கன்னு சொல்லிட்டு கோல்வார்க்கர் லெட்டர்லாம் இந்த ஆர்எஸ்எஸ் காரர்கிட்ட சொல்லியிருக்கா. ஆர்எஸ்எஸ் காரர்களும் ஆங்காங்கே கிளர்ச்சிகளை நடத்தினர். அதே நேரத்தில் அன்றாடம் பார்ப்பனர்கள் எதிர்ப்பு கூட்டங்களும் நடந்து கொண்டே இருந்தன. அப்போ கூட இதை பண்ணாமல் விட்டுட்டு விடலை பாருங்கோ, பிராமின்ஸுக்கு எதிராக கூட்டம் நடந்திருக்கு. கோல்வார்க்கரை தூக்கில் போடு என்ற முழக்கங்கள் வீதிகள் முழுவதும் எதிரொலித்தன. ஒரு பக்கம் ஆர்எஸ்எஸ் காரர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் கோல்வார்க்கர் அரசாங்கத்திடம் மனு போட்டுக்கொண்டே இருந்தார். உள்துறை அமைச்சர் பட்டேலுக்கும் கோல்வார்க்கருக்கும் கடித போக்குவரத்துகள் நடந்தன. அவ்வப்போது கைதான ஆர்எஸ்எஸ் காரர்கள் விடுதலை செய்யப்பட்டாலும் தடை நீக்கம் செய்யப்படவில்லை அப்படிங்கிறதெல்லாம் வந்து அப்போ அந்த மகாராஷ்டிராவில் இருந்த உள்துறை அமைச்சர் துவாரகா பிரசாத் மிஸ்ரா சுயசரிதையில் எழுதியிருக்கிறோம். இந்த கருத்துக்கள் விளக்குகின்ற உண்மைகள் என்ன அப்படின்னு ஒரு இதுபாடு போட்டிருக்கான். ஏய் இதை படித்ததில் புரியலையா, அதுக்கப்புறமா இந்த பாயிண்ட்ஸ் வர தனியாக போடணுமா? காந்தியார் கொலையில் அரை டஜன் பார்ப்பனர்கள் தொடர்பு கொண்டிருந்தார்கள். உங்களுக்கு ஒன்று தெரியுமோ, இது படிக்கிறச்சுன்னு எனக்கு ஒன்று சொல்லணும்னா நினைவுக்கு வர்றது. பிராம்ணாலாம் ஒரு ஈ எறும்புக்கு கூட துரோகம் செய்யாதவா, பிராம்ணானா ரொம்ப சாஃப்டானவா அப்படின்லாம் இருக்குது. அதை நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணினேன். ப்ளீஸ் இந்த மாதிரியெல்லாம் எழுதி மனசு நோகடிக்காதீங்கோ. காந்தியார் கொலை செய்யப்பட்டார் என்ற செய்தி வந்தவுடன் மராட்டியத்தில் அது பார்ப்பன எதிர்ப்பு போராகத்தான் உருவெடுத்தது. இந்து மகாசபாக்காரர்கள் தான் கோட்ஸே என்று ஆர்எஸ்எஸ்காரர்கள் சாதித்தாலும் மராட்டிய மக்கள் ஆர்எஸ்எஸ்காரர்களின் சதி இதில் அடங்கியிருக்கிறது என்ற உண்மையை புரிந்து கொண்டனர். அன்றைய மராட்டிய உள்துறை அமைச்சராக துவாரகா பிரசாத் மிஸ்ரா என்ற பார்ப்பனர் மட்டும் இருந்திருக்காவிட்டால் ஆர்எஸ்எஸ் கூட்டம் பூண்டோடு அழிக்கப்பட்டிருக்கும். ஐயோ
பாருங்க, அதெல்லாம் நடந்திருந்தா இந்த இந்து மதத்தை யார் காப்பாத்துறது? அப்படியெல்லாம் நடந்திருந்தா இந்த இந்த பகவானுக்கு பூஜை செஞ்சு பகவான் எல்லாம் யார் காப்பாத்துறது? நல்ல காலம் அப்படி எதுவும் நடக்கல. இந்த மாதிரி நிறைய இன்க்ளூஷன் பாயிண்ட் எல்லாம் போட்டிருக்கா. இதெல்லாம் படிச்சோம்னா நேரம் ஆகும், அதனால நான் இதோட நிறுத்திக்கிறேன். காந்தியை எச்சரித்த பெரியார் அப்படின்னு ஒரு இது இருக்கு. இந்து மதத்தில் இருந்து கொண்டே நாமெல்லாம் சீர்திருத்தம் செய்யலாம் என்றார் காந்தி. இப்படி செய்தால் பார்ப்பான் உங்களை விட்டு வைக்க மாட்டான் என்றார் பெரியார். பெரியார் இதுக்கு முன்னாடியே எச்சரிக்கை பண்ணியிருக்கா, இந்து மதத்தை சீர்திருத்தலாம்னு யாரானு நினைச்சா பிராம்னா விடமாட்டான், கொன்றுவா அப்படிங்கிறத பெரியார் அப்பயே சொல்லியிருக்கு. இந்து மதத்தை சீர்திருத்தவே முடியாது அப்படின்னு கைவிட்டுட்டு போனவர் தான் அண்ணல் அம்பேத்கர். சும்மா ஒரு ஜென்ரல் நாலேஜுக்காக சொல்கிறேன். இன் 1947 சுதந்திரத்திற்கு பின்னால் தமிழகத்தில் ஓமந்தூர ராமசாமி ரெட்டியார் முதலமைச்சராக இருந்தபொழுது இடஒதுக்கீடு பிரச்சனை வந்தது. இடஒதுக்கீடு என்பது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருந்தது, மராட்டியத்தில் கொஞ்சம் இருந்தது. சாகு மகாராஜ்லாம் அங்கே இருந்தாருன்னு அதனால் அங்கே கொஞ்சம் இருந்துச்சு. இப்போது 1950 இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்துச்சு, அந்த கான்ஸ்டியூஷன் வரும்போது அதில் இடஒதுக்கீடு இருந்துச்சு, எஸ்சிஎஸ்டிக்கு இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு எதுவுமே செல்லாது அப்படிங்கிறதான் வந்து ரூல்ஸ். அப்போது அதுக்கு முன்னாடி இருந்தவா எல்லாருக்குமே வந்து இடஒதுக்கீடு போயிடுது 1950. ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது. இன் 1947 தமிழ்நாட்டில், அதாவது அப்போ இருந்து சென்னை மதராஸ் மாகாணத்தில் வந்து இடஒதுக்கீடு இருந்தது. அந்த இடஒதுக்கீடை ஓமந்தூர ராமசாமி என்ன பண்ணியிருக்க, காங்கிரஸ் கட்சிக்கார் அந்த இடஒதுக்கீடை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்க. பிராமணர்களுக்கும் கோவம் வந்துடுது, இடஒதுக்கீடுக்கே எதிராக பேசுகிறவா. பட் கோவிலில் பிராமணா மட்டும்தான் அர்ச்சகராக இருக்கணும் அப்படிங்கிற இது இடஒதுக்கீடை வந்து காலங்காலமாக பின்பற்றின்னு இருக்கோம், அது தப்பு கிடையாது. படிக்கிறதுக்கும் வேலைக்கும் இடஒதுக்கீடு வந்து இல்லைனோ அது ரொம்ப தப்பு. இடஒதுக்கீடு என்ற திட்டத்தால் எங்களை போன்ற பார்ப்பனருக்கு இடம் கிடைக்கவில்லை என்று காந்தியிடம் புகார் கொடுத்தனர் பிராமணர்கள். ஓபி ராமசாமி ரெட்டியாரும் போயிருந்தார். ஆமாம் என்று தனது தரப்பு நியாயங்களை சொன்னார். உடனே காந்தி பார்ப்பனர்களிடம் கேட்டார், ஏயா உங்களுக்கு எதற்கு இன்ஜினியரிங் வேலை, கட்டிடம் கட்டுகிற வேலை, சூதரன் பண்ண வேண்டிய வேலை? பார்ப்பனர்கள் வேதங்கள் படிக்க வேண்டும், வேதம் ஓத வேண்டும், இப்படி தான் சொல்லுகிறது வேதம். நீங்கள் அந்த வேலையை பாருங்களேன் என்று எடுத்து சொன்னார். அப்பொழுதும் பெரியார் சொன்னார், காந்தி இப்படி சொல்லிவிட்டாரா, இனி அவரை பார்ப்பான் வைத்திருக்க மாட்டான் என்று சொன்னார். அது வர்ணாசிரம தர்மப்படி பிராமணா வந்து வேதம் மட்டும்தான் ஓதணும், மற்ற வேலைக்கெல்லாம் போகக்கூடாது. பட் நாங்கள் தான் முற்போக்காளர்களாச்சே, எங்களோட வசதிக்காக எல்லாத்தையும் மாற்றின்னு இருக்கோமே, காலம் மாறுறது அப்போ எல்லாத்தையும் மாற்றிக்கணுமோனு சொல்லிட்டு எல்லாத்தையும் மாற்றின்னு இருக்கோம். காந்தியார் இப்படி கேட்கலாமோ, அதான் போட்டு தள்ளிட்டா நாத்தரம் கோர்ச்சே. என்னது இது, ஓ ஏன் படிக்க வந்தேல் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாளோ, முன்னாடி பார்த்தேல் அப்படின்னா சமஸ்கிருதம் தெரிஞ்சவ மட்டும்தான் வந்து மெடிசன் படிக்க முடியும், அதையெல்லாம் மாற்றினது இந்த நீதி கட்சி. இப்போ பாருங்கோ 2014 பிஜேபி ஆட்சிக்கு வந்தோடனே நீட்டை கொண்டு வந்துட்டோம் இல்லையா, எவ்வளோ வருஷ பக வெயிட் பண்ணிட்டு இருந்தோமோண்ணா. வெயிட் பண்ணுங்க, இன்னும் வெயிட் பண்ணுங்க, ராமராஜ்யம் வரப்போகிறது, சனாதனம் வரப்போகிறது, விட்டது எல்லாத்தையும் பிடிச்சிரும். கோட்ஸே வந்து ஆர்எஸ்எஸ்காரர் இல்லை அப்படின்னு ஆர்எஸ்எஸ்காரர் சொல்கிறத நாத்துராம் கோட்ஸேவோட தம்பி கோபால் கோட்ஸே என்ன சொல்கிறாருன்னா, ஏன் இப்படி இவா எல்லாருமே ரொம்ப கோழையாக இருக்கா, அத்வானிலாம் ரொம்ப கோழையாக இருக்கா, நாத்துராம் கோட்ஸே வந்து ஆர்எஸ்எஸ்காரர் தான் அப்படிங்கிறதுக்கு இதில் நிறைய ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் கொடுத்துருக்காரு. பாருங்க, நாத்துராம் கோட்ஸே ஆர்எஸ்எஸ்காரர் அப்படிங்கிறதுக்கான நிறைய ப்ரூஃப் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இதில் முக்கியமாக வந்து காந்தியை ஏன் சுட்டு கொண்டதுக்கு அப்படிங்கிற ரீசன் இருக்குது. அந்த பார்ட்டிஷன் அப்போது வந்து பாகிஸ்தானுக்கு 55 crore கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு செட்டில்மெண்ட் வந்துட்டு, முதல்ல வந்து பட்டேல் ஒத்துன்ட்டேன், அதுக்கப்புறமா பிரிஞ்சதுக்கப்புறமா பட்டேல் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். சர்தார் வல்லபாய் பட்டேல், நம்ம பிஜேபி மோடிஜி 3000 crore செலவில் செலவிச்சிருக்காருன்னு பட்டேலுக்கு பாகிஸ்தானுக்கு 55 crore கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். அவர் ஆர்எஸ்எஸ்லாம் ஒரு பக்கம் பேன் பண்ண, அதுக்கப்புறம் அந்த பேனை நீக்கிட்டார், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்காகவும் பாகிஸ்தானுக்கு 55 crore கொடுக்கப்படாது இப்படி நல்லா வந்து சொல்லியிருக்கார். அப்போது காந்திஜி வந்து உண்ணாவிரதம் இருக்க தொடங்கிட்டார். ஆனாவுனா உண்ணாவிரதம் அது எதற்காக? அப்போ வந்து காந்திஜி சொல்கிறார், 1176 மசூதிகள் கோவில்கள் ஆக்கப்பட்டுள்ளன. அப்போ அந்த டைமில் ஆயிருக்கு போல இருக்கு, அந்த மதக்கலவரம்லாம் நடந்துட்டு இருந்ததோனோ பார்ட்டிஷனுக்கு முன்னாடி. ஒப்புக்கொண்ட 55 crore பாகிஸ்தானுக்கு தர வேண்டும். 1176 மசூதிகளை மீண்டும், அதாவது மசூதிகளை வந்து கோவிலாக கன்வெர்ட் பண்ணாலேயோ திருப்பி அந்த கோவிலெல்லாம் முன்னாடி இருந்த மாதிரி மசூதியாக ஆக்கிடணும்லாம் சொல்லியிருக்கார் காந்திஜி. அதுதான் பயங்கர கோபம். 55 crore ஒரு புறம் இருந்தாலும் மசூதியெல்லாம் கோவிலாக கன்வெர்ட் பண்ணிட்டோம், திருப்பி அந்த கோவிலெல்லாம் மசூதியை கன்வெர்ட் பண்ணி கொடுங்கன்னு சொன்னா முடியுமா? என்ன சொல்கிறேன், இதெல்லாம் அநியாயம் இல்லையா? இதை மாதிரி ப்ரூஃப் எல்லாம் இதில் இருக்குது. இதில் இன்னொன்று,
காந்திஜி வந்து 12ஆம் தேதி உண்ணாவிரதம் இருக்க தொடங்குறார். ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சுருந்தா இல்லையா ஆர்எஸ்எஸ்காரா காந்திஜியை கொல்லணும்னு. 12ஆம் தேதி காந்திஜி உண்ணாவிரதம் இருக்க தொடங்கினார். 13ஆம் தேதி என்ன ஆயிடுத்து, கோபால் கோட்ஸே என்ன பண்ணார், அவரோட ஒய்ஃபை நாமினியாக போட்டு ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துகிட்டு. திடீர்னு இந்த கொலை பண்ண போகிற முயற்சியில் நம்ம செத்து போயிட்டோன்னா என்ன பண்ணுறது, ஒய்ஃபு குடும்பம்லாம் நல்லா இருக்கணுமோன்னு. அதனால் அதுக்கப்புறம் நாராயணன் ஆப்தே 14th அது 2ஆம் நாள் போயிட்டு அவர் ஒரு இன்சூரன்ஸ் எடுத்திருக்கார். தான் செத்ததுக்கப்புறமா மனைவி வந்து நல்லா இருக்கணும்னு. இதில் படிக்கிறது தான் நீ ஒரு விஷயம் தெரியும், நாராயணன் ஆப்தேக்கு ஒரு மனைவி ஒரு காதலி இருந்தான்னு இதில் போட்டிருக்கு. காந்தியை கொள்வதற்காக கோட்ஸே புறப்பட்ட போது தன் கையில் பகவத்கீதை ஒன்றையும் எடுத்துக்கொண்டான். அகண்ட விசால இந்து சாம்ராஜ்யம் இருக்கிறதல்லவா, அதாவது பர்மா ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லாம் சேர்ந்து அந்த படத்தை கையில் எடுத்துக்கொள்கிறான். இன்னொன்று ஆர்எஸ்எஸ் கொடி இவை மூன்றையும் எடுத்துக்கொண்டு தான் தன் பயணத்தை நாத்துராம் கோட்ஸே தொடங்கினான்னு சொல்லி போட்டுட்டு கோட்ஸே ஆர்எஸ்எஸ் காரர் தான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்கான். பாருங்க நாத்துராம் கோட்ஸேலாம் இருந்த அமைப்பு அதை போய் பேன் பண்ணலாமா. அதுக்கப்புறம் காந்தியார் வந்து ஆர்எஸ்எஸ்ஸை வந்து பாராட்டணும்னு சொல்லிட்டு நிறைய கட்டுரைகள்லாம் உருவாக்கி சர்க்குலேட் பண்ணிகிட்டே இருக்கோம். பட் எல்லாரும் கண்டுபிடிச்சி அது பொய்ய 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 நிரூபிச்சிடறா, எவ்வளோதான் வேலை செய்கிறது. பட் அதுக்கு நாங்கள் அசர மாட்டோம், போராடிண்டே இருப்போம். போராட்டம் பண்ணால் நாடு சுடுகாடாயிருமான்லாம் கேட்காதீங்கோ, அந்த போராட்டம் வேறு இந்த போராட்டம் வேறு. இந்த மாதிரி நிறைய கட்டுரைலாம் வந்துட்டே இருக்கும். காந்தி வந்து ஆர்எஸ்எஸ்ஸை பாராட்டினா கோவிலை தான் வந்து மசூதியாக மாற்றிருக்கா, அதை நம்ம திருப்பி மாற்றணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஆதரவாக குரல் கொடுத்தார் அப்படின்னு கட்டுரையெல்லாம் எழுதினான்னு சொல்லிட்டு நிறைய பொய் கட்டுரைகள் வந்துட்டே இருக்கும். ப்ளீஸ் அந்த கட்டுரையெல்லாம் நீங்கள் என்றைக்காவது படித்தல் அப்படின்னா அப்படியே கொஞ்சம் நம்புங்க. திருப்பி திருப்பி வந்து சொல்ல முடியாது, திரும்பி திரும்பி கட்டுரையெல்லாம் எழுத முடியாது. ஏற்கனவே எழுதிய கட்டுரையை வந்து சர்க்குலேஷன்லாம் விட்டுருக்கோம். கொஞ்சம் பார்த்து படித்து அதை கவர்மெண்ட்டோட வியூக்கு எடுத்துட்டு போய் பர்மிஷன் வாங்கி கொடுங்க. இந்த கேஸ் நடந்துட்டுருக்கிறது வழக்கு விசாரணை நடந்தது என்ன அப்படிங்கிறது இருக்குது, அதை மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன். காந்தியார் கொலை வழக்கு வந்து காந்தியார் ஜனவரி 30th கொல்லப்பட்டாரா, கேஸ் வந்து மே மாதம் தொடங்கியிருக்கு. இது இருக்கட்டும். அதில் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஒருவரான சித்பவன் பார்ப்பனர் சாவர்கருக்கு 8 வழக்கறிஞர்கள் வாதாடினர். கோட்ஸே உள்ளிட்ட ஏனையோருக்கு தலா ஒரு வழக்கறிஞர் மட்டுமே வாதிட்டனர். சாவர்கர்னா யார் தெரியுமோ, இப்போ இந்த 2022 21st செஞ்சுரியில் கர்நாடகாவில் சாவர்கரை பற்றி ஒரு லெசன் எழுதியிருக்கான். அவர் அந்தமான் சிறையில் இருக்கும்போது புல்புல் பறவைன்னு ஒன்று இருக்குது, இத்தினோண்டு இருக்கும். இந்த இத்தினோண்டு பறவை மேலே சாவர்கர் ஏறி உட்காந்துட்டு இந்த பாரதத்தையே சுற்றி சுற்றி வந்தார்னு எழுதியிருக்கு. அதை எல்லாருமே நம்பினான். தயவு செய்து நீங்களும் நம்புங்க. 21st செஞ்சுரியிலேயே இவ்வளோ போய் சொல்கிறவா, 2000 வருஷமாக எவ்வளோ போய் சொல்லியிருப்பான்லாம் உங்களுக்கு கேள்வி வரப்படாது. சொல்கிறத நம்புங்கோ, அப்போ தான் உண்மையான தேசபக்தன். இதை நீங்கள் நம்பலை அப்படின்னா ஆன்டி இண்டியன். அதுக்கப்புறம் இந்து புராணங்களிலிருந்து மேற்க, அதாவது நாத்துராம் கோட்ஸே என்ன பண்ணியிருக்கார், ஏன் சுட்டுக்கொண்ணு அப்படிங்கிறத இந்து புராணங்களிலிருந்தும் பகவத்கீதையிலிருந்தும் சொல்லப்பட்டிருக்கிறத வந்து எடுத்து சொல்லியிருக்கிறோம். இப்போ புரியறதா, பிஜேபியே இந்தியாவினுடைய தேசிய நூலாக பகவத்கீதையை ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு ஏதாவது கொலை நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. ராமராஜ்யம் வந்து சனாதனம் வந்ததுக்கப்புறமா இதெல்லாம் எக்கச்சக்கமாக நடக்கும்னு வச்சுக்கோங்களேன், யாரும் உரிமையெல்லாம் பேச முடியாது, சுதந்திரம்லாம் கேட்க முடியாது, பெண்கள் முக்கியமாக படிக்க போக முடியாது, இதெல்லாம் எதிர்த்து நீங்கள் போராட்டம் பண்ணிடலாம். இதுக்கு என்ன பண்ணுவோம், புராணத்தை எடுத்துப்போம், பகவத்கீதையை எடுத்துப்போம், இதெல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும், நினைவு வச்சுக்கோங்க. அடுத்தது அந்த ஜட்மெண்ட் எல்லாம் வாசிக்கும்பொழுது அங்கே அந்த குற்றம் சாட்டப்பட்டவளை நாத்துராம் கோட்ஸே, நாராயணன் ஆப்தே, கோபால் கோட்ஸே இவெல்லாம் என்ன பண்ணியிருக்கா, இந்து தர்மக்கு ஜெய், இந்து தர்மாக்கு ஜெய் அப்படின்னு சொல்லியிருக்கான். இந்து தர்மம்னா வேற ஒன்றும் இல்லை, சனாதனம் தான், வர்ணாசிரமம் தான், இந்து இந்து இந்துஸ்தான் அப்படின்னு எல்லாம் வந்து முழக்கம் விட்டுருக்காளாம். கோட்ஸேவாது வந்து பேச்சுலர் பரவாயில்ல, அவரை தூக்கில் போட்டிருங்கோ. நாராயண நாப்தேக்கு பாவம் ஒரு மனைவியும் ஒரு காதலியும் இருக்கா, அவர் என்ன பண்ணுவா பாவம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வேதனைப்பட்டிருக்கா. அதுக்கப்புறம் பெண்கள்லாம் கூட வந்து சில பேர் வந்து நாத்துராம் கோட்ஸேக்காக வந்து கண்ணீர் வடிச்சிருக்கா. இப்போது 2002 குஜராத்தில் வந்து கலவரம் வந்துட்டா, அதில் பில்கிஸ் பானு அப்படிங்கிற ஒரு லேடியோட ஃபேமிலி மெம்பர்ஸ் மொத்தம் 17 பேர், அதில் 14 பேரை இந்துத்துவ குரூப் வந்து அடித்து கொண்டிருக்கு. அந்த பில்கிஸ் பானுவோட சின்ன குழந்தை 3 வயசு பெண் குழந்தைய கூட கருங்கல் பாறையில் அடித்து தலையை அடித்து கொண்டிருக்கா. இறக்க மனசு பிராமணாளுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காஞ்சிபுரத்தில் ஒரு கோவிலில் இந்த தேவநாதன் அப்படிங்கிற குருக்கள் ஒரு பொண்ணை அழைச்சிட்டு போய் உள்ள கொஞ்சம் அப்படி இப்படிமா இருந்த வீடியோலாம் வந்தது. ரொம்ப நேர்மையானவா பிராமணம். இந்த பூஜை மதத்தை காப்பாற்றுறது, பகவானை காப்பாற்றுறது, எல்லா கடமையும் பிராமணர்களுக்கு தான் கடவுள் கொடுத்துருக்க. அதே மாதிரி காஞ்சிபுரம் கோவிலில் இந்த சங்கரன் கொலை செய்யப்பட்டது,
இல்லைனாலும் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து பெண்கள்லாம் ரொம்ப கருத்து வருத்தப்பட்டிருக்காள். அந்த பில்கேஸ் பானுவை அந்த ரேப் பண்ணி அவள் ஃபேமிலி மெம்பர்ஸ் 14 பேரை கொன்ன 11 பேருக்கு அப்போ வந்து அவள் ஜெயிலில் போட்டிருக்கான். அந்த 11 பேரும் சாக்ஷாத் பிராம்ணாதான். ரொம்ப என்ன சொல்கிறது, வேண்டாம் கிராஸ் பண்ணிடுவோம். அந்த 11 பேரையும் இப்போ பிஜேபி கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருக்கு. அந்த கொலைகாரர்களை, அந்த ரேபிஸ்ட் 11 பேரை பெண்கள் வரவேற்று ஆரத்தி கடிச்சு ஆரத்தி கரைச்சி புலகாங்கிதான் அடைஞ்சிருக்கா. இதை படிக்கிறச்ச எனக்கு அது நினைவு வந்துச்சு. இப்போ இதெல்லாம் நான் எதுக்கு அவசர அவசரமாக சொல்லிட்டு இருக்கேன், எப்படியானோ இந்த ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது எவ்வளோ நல்ல அமைப்பு, மகாத்மா காந்தியையே சுட்டுக்கொண்ட அமைப்பு அப்படிங்கிறத உங்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். இதை வந்து நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். இன்னும் வந்து என்கிட்ட பார்த்தீங்கன்னா 3 புத்தகம் இருக்குது. ஆர்எஸ்எஸ் அறியப்பட வேண்டிய உண்மைகள், தமிழகம், தமிழகத்தில் ஆர்எஸ்எஸ் வளர்ந்தது எப்படி, கோட்சேயின் குருமார்கள், இந்த 3 புத்தகம் இருக்கு. இந்த ஒரு சின்ன புத்தகத்தை படிச்சு இந்த பெருமையை சொன்னதே உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பத்தலை அப்படின்னு சொன்னா சொல்லுங்க. மத்த 3 புத்தகத்தையும் படிச்சு நேரம் இருக்கும்போது உங்களுக்கு சொல்றேன். மன்னிப்பு கடிதாசி கொடுக்கறதுக்கு நான் ஒன்னும் உங்களுடைய வீர வீர மன்னிப்பு சவர்க்கர் பரம்பரை கிடையாது. தந்தை பெரியாரின் கொள்கை வாரிசுகள் வழியாக வரக்கூடிய நாங்க அந்த இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன்னு சொல்லி என்னுடைய முகநூலையே நான் அதை பதிவாவே போட்டேன். உன்னுடைய சனாதன திமிரு என்னுடைய காலனிக்கு கூட சமம் கிடையாதுன்னு அதை போட்டேன்னா அதை நான் சொல்வதற்கு எந்த விதத்திலயும் எனக்கு தயக்கமோ அச்சமோ கிடையாது.